நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளிமாநில மாவட்ட நெல்லை கொள்முதல் செய்வதை கண்டித்து விவசாயிகள் நல சங்கத்தினர் திருவாரூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வலங்கைமான், குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை முடிந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள்தோறும் 500 மூட்டைகளுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. சாகுபடியே நடைபெறாத பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் கொண்டுவரும் நெல் மூட்டைகளுக்கு 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அலுவலர்கள் பணம் பெற்றுக்கொண்டு கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்றும் இந்த நிலை தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் நலச்சங்க தலைவர் சேதுராமன், செயலாளர் ராமமூர்த்தி உட்பட விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அது தேவையில்லாத இடங்களை டிபிசி இதுவரை அறுவடை ஆகல, அறுவடை ஆக ஆரம்பிக்கல, ஆரம்பிக்காத இடத்துல நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாச்சு. நீங்க திறக்கணும்னு சொன்னா கூட விஏஓ ஏஓ சான்று ஏடிஎம் மூலயமா வந்து அப்படி வேளாண் துறை வழியா வந்து நீங்க திறந்துக்குங்க, கொள்முதல் பண்ணுங்க. நாங்கள் வந்து கொள்முதலுக்கு எதிரிகள் அல்ல, விவசாயிகளுடைய விவசாய சங்கம் வந்து எதிரியா இருக்க போறதில்ல. நீங்க வியாபாரிகள் வந்து லாரி லாரியா கிட்டத்தட்ட 30 மெட்ரிக் டன் கொண்டு வந்து நேரடியாக இறக்குறான். அதை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை. முதலெல்லாம் மாவட்ட நிர்வாகத்திட்ட சொன்னோம்னா உடனடியாக அந்த லாரியை சீஸ் பண்ணி அந்த நெல்லை விற்று கவர்மெண்ட்டுக்கு சேர்த்த மாவட்ட நிர்வாகங்கள் இருக்குது. இப்போ வந்து அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. என்ன காரணங்கிறது தெரியல. வெளிமாநிலங்களில் வரக்கூடாதுங்கிறது ஒரு இது. ஏன்னா நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்குது. நாங்கள் இப்போ அடுத்தது ஒரு வாரம் 10 நாளில் நம்ம முன்பட்ட குரு ஆரம்பித்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 மெட்ரிக் டன் இதுவரை கொள்முதல் ஆயிடுச்சு. இப்போ கொள்முதல் இவங்க ஆர்வம் காட்டுறது காரணம் ஒரு சிப்பத்துக்கு 50 ரூபா தரோம் வியாபாரி. விவசாயி 30 ரூபா கொடுக்கறதுக்கு நாங்கள் அடிச்சுட்டு இப்போ கொடுக்க முடியாதுமோ, அதில் போராட்டம் நடக்கும். ஆனால் இவன் இப்போ யார் விட்டதோ அங்கே விவசாயிகளை ஏமாற்றி 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு 20 ரூபா 22 ரூபாய்க்கு 10 ரூபா லாபம் பார்க்குறான். அப்போ அவனுக்கு 50 ரூபாங்கிறது ஒரு சிப்பத்துக்கு பெரிய காசு கிடையாது வியாபாரிக்கு. அப்போ எங்களுக்கு நாங்கள் போய் போடுறப்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுறப்ப எங்களுக்கு கடுமையான நஷ்டம் வருது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். டிபிசியை க்ளோஸ் பண்ணணும், டிகேஎம் நெல்ல கொள்முதல் பண்ணணும். அதே மாதிரி தேவைப்படுமையானால் டிபிசி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது விஏஓ ஏஓ சான்று பெற்றே ஆகணும். அப்படி இருந்தால் தான் ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தொடருமையானால் இப்படி தான் இந்த நிலைமை தொடருமையானால் அடுத்த மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டதான் எங்களுடைய விவசாய சங்கம் முடிவெடுத்துள்ளது. மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுமதி செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தின் நம்பிக்கை தொடர்புக்கு 9414117127010092.